13 வயசான ஒரு சிறுமி தன்னை இந்த மாதிரி ஒருத்தன் சீரழிச்சிட்டான், நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பாடம் எடுக்கிற ரெண்டு ஆசிரியர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கேட்ட அந்த ரெண்டு பெண் டீச்சருமே, பப்பாளி பழம் சாப்பிடு, அன்னாச்சி பழம் சாப்பிடு, அப்போ தான் கரு ஃபார்ம் ஆகாது அப்படின்னு அந்த உண்மையை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலுடைய மான மரியாதையை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க அந்த ஒரு சைக்கோவை கைது பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கைது பண்ண பின்னாடி மொத்தம் 12 மாணவிகள், இந்த சிறுமி மட்டும் கிடையாது, இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் 13-12 வயசில் இருக்க மொத்தம் 12 மாணவிகள் முன்னாடி வந்து, என்னையும் எங்களையும் இவன் தான் இந்த மாதிரி சீரழிச்சிருக்கான் அப்படின்னு அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்தது எப்படி? இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்தது எப்படி? இவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உண்மையை உள்ளதுபடி அப்படி சொல்லுவோம், பெண் பிள்ளைகளை பெற்ற பெண் பிள்ளைகளை இருக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய்மாரும் அப்பாக்களும் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனால், தமிழ்நாடு கிருஷ்ணகிரியில் பர்கூர் அப்படின்ற பகுதியில் கத்திபுரம் அப்படின்ற ஏரியாவில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுடைய பேர் கிங்ஸ்லே பிரைவேட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் 1-10 வரை இருக்குது. அங்கே நிறைய மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் கடந்த 11 நாளைக்கு முன்னாடி என்சிசி கேம்ப் நடத்துகிறாங்க. என்சிசி கேம்ப்னா பிள்ளைங்க எல்லோரும், அந்த என்சிசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே தங்களுடைய வீடை விட்டுட்டு பள்ளியிலே தங்கியிருக்கணும். 3-4 அப்படின்னு கேம்ப் போடுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே அந்த கேம்பில் தான். அந்த பிள்ளைங்க முழுக்க முழுக்க அங்கே தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேம்ப் வந்து நடத்துகிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்சிசி கேம்ப்பில் பார்த்திங்கன்னா சுமார் 47 மாணவ மாணவிகள் இருக்காங்க. அதில் சுமார் 20 பேர் மாணவிகள் மட்டுமே, எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைங்க. 12 வயசு, 13 வயசு, 14 வயசு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாணவிகள், சின்ன சின்ன பிள்ளைங்க அங்கே தங்கியிருக்காங்க. அங்கேயே தங்கி என்சிசி கேம்ப்லாம் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேம்பை ரன் பண்ணுறது யாருன்னா, சிவராமன் அப்படின்ற ஒரு என்சிசி டீச்சர். அவன்தான், அவனுக்கு வயசு வந்து 37 ஆகுது. அவன் தான் அந்த கேம்பை ரன் பண்ணிகிட்ருக்கான். அவனை தவிர்த்து அந்த கேம்பில் இன்னும் 3 பெண் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஏன்னா பெண்களும் இருக்காங்க இல்லையா, அதனால் 3 பெண் டீச்சர்ஸும் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. அப்படிக்கும்போது அந்த கேம்ப் ஆரம்பித்து சரியாக 2 கழித்து பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவிகளுமே, லேடிஸ் எல்லாமே ஒரு அறையில் தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது சரியாக 3 அதிகாலை 3 போல் பார்த்தீங்கன்னா, இந்த சிவராமன் அங்கே போகிறான். அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு சின்ன பிள்ளைய, 13 வயசான ஒரு சிறுமி வந்து தட்டி எழுப்புறான். அவங்க எழுந்து என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவன் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக எழுந்து என் கூடவா அப்படின்னு சொல்கிறான். அவங்கக்கிட்ட சில மாய வார்த்தைகளை கூறி அவங்கள தனியாக அழைச்சிட்டு போகிறான். அவங்களும் எதுவும் பேசாமல் அந்த நடுராத்திரியில் இவங்க தான் சார் தான் அப்படின்னு நம்பி இவன் கூட ஒன்றா போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போன அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இவன் பக்கத்தில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, இதெல்லாம் நடக்கிறது அந்த ஸ்கூலில் தான் ஆடிட்டோரியம் இருக்குது. அந்த ஆடிட்டோரியத்தில் ஆட்கள் யாரும் கிடையாது. இவன் அந்த சிறுமியை அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வச்சு அந்த சிறுமியை அவன் நாசம் பண்ணுறான். 13 வயசான ஒரு சிறுமியை, எதுவுமே தெரியாத ஒரு பச்சை பிள்ளையை வந்து அவன் அந்த ஆடிட்டோரியத்தில் வச்சு நாசம் பண்ணுறான். அப்படி நாசம் பண்ணிவிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறான். ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு வயிறு வலி தாங்க முடியலை, பெயின் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சிறுமி, வயிறு வலி தாங்க முடியலை, துடிக்கிறாங்க, அழுகிறாங்க. ஆனால் அதை யாருக்கும் சொல்லாமல் இருக்காங்க. டைம் போக போக அவங்களுக்கு பெயின் அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் அந்த பெயின் எல்லாம் தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மொத்தம் 3 டீச்சர்ஸ் இருக்காங்க, பெண் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு தனக்கு நடந்ததை சிவராமன் அப்படின்ற அந்த என்சிசி டீச்சர், அந்த குடூர் இருக்கா இல்லையா, அவன் பண்ண அந்த காரியத்தை அந்த டீச்சர்கிட்ட அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, சிறுமி சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட அந்த 3 பெண் டீச்சர்ஸுமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், பப்பாளி சாப்பிடுமா, அன்னாச்சி பழம் சாப்பிடுமா, இந்த உண்மை வந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த விஷயம் ஒன்றை தாண்டி யார் காதுக்கும் வந்து போகக்கூடாது, இந்த பழம்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து கரு ஃபார்ம் ஆகாது, இதை பற்றி நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன பிள்ளையை வந்து மிரட்டுறாங்க. 3 டீச்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறதை விட்டுட்டு, அவங்க குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்களா, சொல்லுவாங்களா? ஆனால் அந்த சிறுமியை அவங்க மிரட்டுறாங்க, இதை வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு அப்படி சொல்லி மிரட்டுறாங்க. அந்த சிறுமியுடைய வாய் அடைக்கிறாங்க. ஆனால் அந்த சிறுமி அதோடு நிற்கலை, இன்னும் மேலே போகிறாங்க. தம் குரல் வந்து இன்னும் கேட்கணும் அப்படின்னு அந்த பள்ளியுடைய பிரின்சிபல் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட டைரெக்டாக போகிறாங்க. அங்கே போயிட்டு தனக்கு நடந்த அந்த கொடுமை சொல்கிறாங்க.
ஆனால் அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் அப்படின்ற அந்த நாயர் கல்லையா, அவனும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுமா, ஏதோ ஆனதாகி போச்சு, நீ அதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு, அந்த கரு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறான். இப்போ இந்த சிலுப்பில் வந்து தன்னால் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய தாளாளர், இன்னும் டீச்சர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மொத்தம் 5 ஆசிரியர்கள், தாளாளர், பிரின்சிபல் உட்பட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அழுகிறாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே இந்த உண்மை வந்து வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பள்ளியில் இருக்க யாருமே அதை காது கொடுத்து கேட்கல. கேட்டுட்டு அதை மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர நாயை வாங்கி கொடுக்க, அந்த நாயை சிவராமன் அப்படின்ற அந்த நாயை தண்டிக்க யாருமே முன் வரலை, அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலை. அந்த சின்ன பொண்ணும் வேறு யாருக்கும் சொல்ல முடியாமல் வீட்டுக்கு போகிறாங்க. கேம்ப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தங்கியிருக்குது அவங்களுடைய பாட்டி வீட்டில். வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே சிட்டியில் தங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. தன் பிள்ளை தான் கூட இருந்துச்சுன்னா கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. இதை இந்த பொண்ணு வந்து தன்னுடைய தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லவே இல்லை, தன் மனசுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த உடல்நிலை இருக்கு இல்லையா, அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ போட்டு மூடி வச்சுருந்தாலும் அவங்களுடைய உடம்பு வந்து காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி தான் அந்த சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அந்த இடத்துல அந்த சிறுமியுடைய பிரைவேட் பார்ட்டில் இரத்தப்போக்கு ஏற்படுது. அப்போ அந்த சிறுமியுடைய தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேத்திக்கு வந்து உடம்பு சரியில்லைப்பா, என்னென்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே வர சொல்கிறாங்க. அவங்களும் உடனே கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சிறுமிகிட்ட அவங்க பேசுகிறாங்க என்னமாச்சு அப்படின்னு. அந்த சிறுமிகிட்ட அவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த சிறுமி தன்னுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி சிவராமன் அப்படின்ற அந்த NCC டீச்சர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டான், என்னால் வழி தாங்க முடியலப்பா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அழுகிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருமே ஆடி போகிறாங்க. உண்மையிலேயே ஒரு சிறுமி தன்னுடைய பெத்த பிள்ளையை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்புடின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஆடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் சிறுமியை அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, இத்தனைக்கும் பிரின்சிபல் கிட்ட, தாளாளர்கிட்டன்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலை. இனிமேலும் இதை மூடி வச்சு எந்த விதமான ஒரு பிரச்சனை கிடையாது, தன் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தன் பொண்ணுக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. இப்போது கம்ப்ளைண்ட் வந்து அங்கே போன உடனே, சைல்டு ஹெல்ப்லைனுக்கு போன உடனே அவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சரௌண்டிங்கில் இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மகளிர் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே பெண் போலீஸும் அந்த சிறுமியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சிறுமிகிட்ட ஃபர்தராக என்கொயரி பண்ணிவிட்டு மஃப்தியில் தான் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃபர்தர் என்கொயரி பண்ணி அந்த சிறுமியை பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவங்கள செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த சிறுமி சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்புடின்னு தெரிய வருது. அவங்கள நாசம் பண்ணியிருக்கான், அவன் ரொம்ப கொடூரமாக நாசம் பண்ணியிருக்கான். அதை தெரிஞ்ச உடனே போலீஸ்காரங்க டைரெக்டாக அந்த ஸ்கூல் போகிறாங்க. அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல், தாளாளர், டீச்சர் உட்பட அந்த சிறுமி யார் பேரெல்லாம் அந்த சிறுமி சொன்னாங்களோ எல்லாத்துக்கிட்டையுமே என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது தான் போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து வெளியே வருது. என்னென்னு பார்த்தோன்னா இப்போ போகிறது வந்து பெண் போலீஸ்காரங்க ஃபர்தராக என்கொயரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்கொயரி பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னும் போது மற்ற பிள்ளைங்க யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு அங்கே இருக்க அங்கே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை, ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. கேட்குறாங்க இந்த மாதிரி ஆயிருக்கே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி ஃபர்தராக என்கொயரி பண்ணும்போது தான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், தலையில் இடியே விழுது. ஏன்னு பார்த்தோன்னா இந்த சிறுமி உட்பட, இந்த சிறுமி தவிர்த்து மொத்தம் 12 சிறுமிகள் நேராக போயிட்டு எங்களுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு, அந்த சிவராமன் அப்படின்ற அந்த நாய் தான், அந்த கொடூரம் தான் எங்களையும் சீரழித்தான். ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் இதை பற்றி யாருக்கும் சொல்லலை, இப்போ நீங்கள் வந்திருக்கிறதால நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு 12 சிறுமிகளும் தனித்தனியாக போயிட்டு தங்களுடைய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அவங்க கொடுக்குறாங்க, எங்களையும் சீரழித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பெண் போலீஸ்காரங்க எல்லாரும் டோட்டல் ஷாக்கு. ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது, 12 சிறுமிகள், அதுவும் வாயை திறந்து தைரியமாக சொல்கிறவங்க மட்டும்தான் 12 பேர், இன்னும் சொல்லாமல் எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, பெண் பிள்ளைங்க இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டவங்களாம் ஆடி போகிறாங்க. இத்தனை சிறுமிகளையும் அந்த ஒரு கேவலமான ஒரு மிருகம் தான் நாசம் பண்ணியிருக்கானா அப்படின்னு அவங்களே ஆடி போகிறாங்க. உடனே இந்த விஷயத்தை அந்த மாவட்டத்துடைய கலெக்டருக்கும் அந்த மாவட்டத்துடைய கல்வியுடைய ஆய்வாளர் இருப்பாளர் ஈவோ
அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேஸ் ஃபைல் பண்ணி மொத்தம் 8 பேர்த்து கைது பண்ணுறாங்க. அதாவது சிவராமன் அப்படின்ற அந்த நாயை தவிர்த்து அந்த ஸ்கூலில் அதை தெரிஞ்சும் தெரியாமல் நடித்தாங்க பார்த்தீங்கன்னா, மறைக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவங்கள மொத்தம் 8 பேர்த்த கைது பண்ணுறாங்க. அது யார் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த பள்ளியுடைய பிரின்சிபல் சதீஷ்குமார் அப்படின்ற ஒருத்தன், தாளாளர் சாம்சன் அப்படின்ற ஒருத்தன், சக்திவேல் அப்படின்ற ஒரு டீச்சர், சிந்துன்ற ஒரு டீச்சர் பெண் டீச்சர், சத்யான்ற ஒரு பெண் டீச்சர், கோமதின்ற ஒரு பெண் டீச்சர், அதே மாதிரி ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பெண் டீச்சர். இது மட்டும் இல்லாமல் அந்த என்சிசி கேம்பில் சிவராமன் கூட சேர்ந்து நடத்துகிற எக்ஸ் சிஆர்பிஎஃப் போலீஸ் சுப்பிரமணி அப்படின்ற ஒருத்தன், இந்த மாதிரி மொத்தம் 8 பேர்த்த கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி சிவராமன் அப்படின்ற அவனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து ஒளிஞ்சிருக்கான், அவன் எங்கே போனான்னு தெரியல, வீட்டுக்கு போகிறாங்க, அவன் ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க, ஆனால் எங்கே போனானே யாருக்கும் தெரியல. ஆனால் போலீஸ்காரங்க அந்த கேஸை வந்து ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிட்டு, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு மொத்தம் 4 தனிப்படை அமைச்சு அவனை தேடுறாங்க. அப்படி தேடும்போது சிவராமன் இருக்க இடம் வந்து தெரிய வருது. போலீஸ்காரங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போலீஸை பார்த்த உடனே அவன் வந்து தெரித்து ஓட ஆரம்பிக்கிறான், போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான். அப்படி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் போலீஸ்காரங்க நார்மலாக சொல்கிற மாதிரி அவன் பாத்ரூமில் பலக்கி விழுகிறான். அப்படி விழுகிறதுல அவனுடைய ஒரு கால் இடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா, வலது பக்க கால் புள்ள ஒரு பக்க கால் பார்த்தீங்கன்னா செயலிலிருந்து போகுது, அடிபட்டு விளங்காம போகுது. அப்படியே போலீஸ்காரங்க அவனை கைது பண்ணுறாங்க, அவனை கோர்ட்லேயும் ஆஜர் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த என்சிசி கேம்ப் நடந்துச்சு இல்லையா, அந்த என்சிசி கேம்ப்பை வந்து நடத்துறதுக்கு அப்ரூவே கிடையாது, அந்த பள்ளிக்கு அப்ரூவலே கிடையாது. இதை பற்றி சென்னையில் இருக்க என்சிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய என்சிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பள்ளிக்கு, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பள்ளிக்கு என்சிசி கேம்ப் நடத்த நாங்கள் அனுமதி கொடுக்கல, அந்த மாதிரி கேம்ப் கண்டக்ட் பண்ண சொல்லி நாங்கள் வந்து சொல்லவே கிடையாது, எங்களுக்கு தெரியாமல் அந்த பள்ளியிலேருந்து அவங்களாவே அதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல், அதாவது சிவராமன் அப்படின்ற அவர் இருக்க இல்லையா, இவன் அந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இன்னும் பக்கத்தில் இருக்க நிறைய ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேயும் இதே மாதிரி என்சிசி கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கான். அந்த கேம்ப்லேயும 4-5 நாட்கள் வந்து பெண் பிள்ளைங்களை வச்சு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கான். அங்கேயும் இதே மாதிரி நிறைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, அந்த மாணவிகள்லாம் இப்போ வரைக்கும் யாரும் வந்து தனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உண்மை வந்து சொல்ல கிடையாது. ஒருவேளை அவங்களும் உண்மை சொல்ல வந்தால் இந்த கவுண்டிங் வந்து இன்னும் அதிகமாக போகும். ஒரு ஸ்கூலில் 20 பிள்ளைங்க கலந்துக்கிட்ட ஒரு என்சிசி கேம்ப்பில் 13 பிள்ளைங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் எத்தனையோ ஸ்கூலில் இவன் போயிட்டு என்சிசி கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கான். அப்போது அந்த கவுண்டிங் வந்து எங்கே போகும், 100 கணக்கில் போகும். அத்தனை சின்ன பிள்ளைங்க, வெறும் 13-12 வயசில் இருக்க சின்ன பிள்ளைங்க, அந்த சின்ன பிள்ளைங்களாம் பார்த்து உனக்குலாம் எப்பட்றா அந்த என்ன வந்து வருது உனக்குலாம், அத்தனை பிள்ளைங்க எல்லாம் இப்போ வரைக்கும் இந்த உண்மை வந்து இன்னும் முழுசாக வெளியே வரல. ஆனால் ஒரு ஸ்கூல்லேருந்து மட்டும் 13 பிள்ளைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்களும் அவனை கைது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ரூவலே இல்லாமல் என்சிசி கேம்ப் வந்து ரன் பண்ணது இந்த பெண் புள்ள சிறுமி வந்து சொல்லியும் அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுது. அந்த சிறுமிக்கு நடந்த அந்த பாலியல் கொடுமையை மறைக்க ட்ரை பண்ணுறது, இன்னொரு பாலியல் குற்றவாளியை காப்பாற்ற ட்ரை பண்ணுது அப்படின்னு மொத்தம் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ், தாளர், பிரின்சிபல் அப்படின்னு மொத்தம் 8 பேர், சிவராமன் அப்படின்ற ஒருத்தன், மொத்தம் 9 பேர்த்த வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி இப்போ அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. கொல்கத்தாவில் நடந்த அந்த கேஸ் வந்து இன்னும் அந்த ஹீட் வந்து இன்னும் ஆறலை, சொல்லப்போனால் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு, அந்த டாக்டருக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு இன்னும் வந்து ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே இங்கே இந்த மாதிரி ஒரு கேஸு, அதுலேயும் 13 சிறுமியை கேட்கும் போதெல்லாம் நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன விடுங்க, நான் வந்து சும்மா வீடியோ காணி சொல்கிறேன்னு கிடையாது, ஒவ்வொரு பெற்றோர்களும் வீட்டில், இப்போது என் வீட்டில் என் தங்கச்சிக்கெல்லாம் பொண்ணு இருக்குது, ஒரு 6 வயசான சின்ன பொண்ணு இருக்குது, அது ஸ்கூல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பிள்ளைங்க எல்லாருக்குமே, ஒரு வீட்டில் பெண் பிள்ளைங்க இல்லாமல் யார், எந்த ஒரு வீட்டில் இருக்காது. கண்டிப்பாக தங்கச்சி அக்கான்னு இருப்பாங்க, அவங்க வீட்டில் சொந்தக்காரங்களில் கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க இருப்பாங்க. ஸ்கூல் போயிட்டுருக்க 5வது 6வது 10வதுன்னு ஸ்கூல் போயிட்டுருக்க சின்ன பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களாம் ஸ்கூலில் போகும்போது என்சிசி கேம்ப் போகிறேன், என்எஸ்எஸ் கேம்ப் போகிறேன், 3 நாள் வெளியே தங்கணும், 4 நாள் வெளியே தங்கணும் அப்படி சொல்லும்போதெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மனசெல்லாம் பதறும் இல்லையா, தாம் பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க இல்லையா. ஒவ்வொரு முறையும் எல்லா சமயத்துலேயுமே ஒரு பெண் பிள்ளை கூட அந்த சிறுமியுடைய அப்பாவோ அம்மாவோ இருக்க முடியாது. யாருன்னு அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு, ஒரு டீச்சரை, ஆசிரியரை, ஒரு என்சிசி டீம் டீச்சர் அப்படின்ற போது ஒழுக்கத்தோடு இருக்கணும். அவனுக்கு முக்கியமான பணியை வந்தால் தான், அவனுடைய வேலையை வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதா என்சிசி அப்படின்றது, என்எஸ்எஸ்எம் என்சிசிஎம் அப்படின்றது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதான். ஆனால் அவங்களே இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்களுடைய பயம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்.
சொல்லப்போனால். ஸோ இந்த கேஸ் இந்த உண்மை வந்து வெளிவந்திருக்கு. அந்த 13 பிள்ளைங்களும் இப்போது ரொம்ப தைரியம் வந்து உண்மை சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, முதல்ல தைரியமாக போயிட்டு சொன்ன அந்த சிறுமியும் அந்த சிறுமியுடைய பேரண்ட்ஸும் தான். ஃபைனலாக இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரியான சிவரமன் மாதிரியான நாய்களுக்கு, மிருகங்களுக்கு, நாயை கூட சொல்லி நான் கேவலப்படுத்த விரும்பலை, அவன் ஒரு மிருகம் ஓகேங்களா, தயவுசெய்து நாயின்னு சொல்கிறேன்னு நாயை கேவலப்படுத்த விரும்பலை, அவன் பேர் சொல்ல விரும்பாத ஒரு மிருகம். அந்த மிருகத்தை என்ன பண்ணலாம், அவனுக்கெல்லாம் எப்பேற்பட்ட தண்டனை கொடுக்கலான்னு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் லஜித், பை.